எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க கட்டுறது காமர்ஸ். இன்னைக்கு நம்ம கட்டுறது காமர்ஸ்ல என்ன கத்துக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன? வாங்குறது இல்லை விற்கிறது, பையிங் ஆர் செல்லிங் இஸ் நோன் அஸ் டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷனை இன்டர்நெட் மூலமா நம்ம பண்ணோம் அப்படின்னா அதோட பேர் இ காமர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இ காமர்ஸ் பத்தி தான். இ காமர்ஸ் வந்து எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அமெரிக்கால தாங்க. ஸோ அப்பயோ ஒருத்தர் என்ன பண்ணார், 1970s வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் ஒரு போனை வச்சுக்கிட்டே இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் ஆனால் அப்போ அது ரொம்ப ஸ்லோ மூவிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அப்போ வந்துட்டு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம பில்கேட்ஸ்லாம் வந்து எல்லாரும் வீட்டிலும் கம்ப்யூட்டர் இருக்கும், இது ஒரு அன்றாட தேவையா ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறமா 1980s அப்புறமா இன்டர்நெட் யூசர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இ காமர்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறமா செல்லர்ஸும் வந்துட்டு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆன்லைன் மூலமா விற்க ஆரம்பிச்சாங்க. பையர்ஸும் வந்துட்டு ஆன்லைன் மூலமா வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ உலக அளவில் இ காமர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. ஆனால் 2008 முன்னாடி வரைக்குமே என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தான். ஸோ எல்லாமே செக்ல தான் வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2008 பேபால் அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்ணோம்னா, முதல் முதல்ல கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்க எல்லாம் கூட இதை வந்து ஈஸியாக வந்துட்டு இ காமர்ஸ் மூலமா வாங்குற விற்கிற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க இறங்கினதுக்கு அப்புறமா இதோட யூசேஜ் வந்து ட்ரெமண்டஸ் அதிகமாக பயங்கரமாக எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டாக 2020 பார்த்தீங்கன்னா இ காமர்ஸில் அதை ஃபீல்டே இல்லைங்க. எஜுகேஷனு, மெடிசனு, ஃபுட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு இ காமர்ஸ் இருக்குது. ஸோ இதனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆன்லைன் மூலயமா விற்க ஆரம்பித்தாங்க. புதுசாக யோசிக்கிறவங்க ரொம்ப அதிகமானாங்க. கிட்டத்தட்ட எல்லா செல்லர்ஸுக்கும் வந்துட்டு இப்போ இ காமர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வியாபாரி வந்துட்டு அவங்களோட ப்ராடக்டை இப்போ உலகம் ஃபுல்லாக எங்கே வேணாலும் அவங்க விற்றுக்கலாம். இன்டர்நெட் மூலயமா ஒரே நேரத்தில் வந்துட்டு நிறையா கஸ்டமர்ஸ்க்கு அவங்க விற்கலாம். அதே நேரத்தில் ஒரே கஸ்டமர் நிறையா பையர்கிட்ட ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம், எது நல்லா இருக்குது, எது அவங்களுக்கு சூட் ஆகும், எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸும் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான கஸ்டமர் கரெக்டாக அவங்கள டார்கெட் பண்ணி அவங்ககிட்டே வந்து பொருளை விற்கலாம். இது வந்துட்டு கடை மாதிரி 8 மணி நேரம் தான் இருக்கும் அப்படின்னு இல்லை, 24 மணி நேரம் வருது. ஸோ எப்போ வேணாலும் நம்ம ஆன்லைனில் பார்க்கலாம், ஆர்டர் பண்ணலாம். ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட், நிறைய ப்ராடக்ட் ஒரே நேரத்தில் இருக்கும். நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கடைக்காரன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி அங்கே வந்துட்டு அவங்களே வந்துட்டு எல்லாத்தையும் வந்து இன்டர்நெட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலமா வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக அவங்க பொருள் வாங்கிக்கலாம், விற்கிறவங்களும் கரெக்டாக வந்துட்டு அவங்களோட வியாபாரத்தை ரொம்ப அதிகப்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இ காமர்ஸ் மாடல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இ காமர்ஸ் மாடலில் ஃபஸ்ட்டு 2 மாடல்னா B2C பிஸ்னஸ் டு கஸ்டமர், B2B பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஒரு ரெண்டுத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு பீஸ் ஆர்டர் பண்ணுறேன், நான் டைரெக்டாக டாமினோஸ் பீஸாலேயே ஆர்டர் பண்ணுறேன்னு வைங்களேன். அந்த பிஸ்னஸ் கஸ்டமராக இருக்கிற என்கிட்ட டைரெக்டாக டெலிவர் பண்ணுறாங்க, இதுதான் வந்து B2C. இதுவே வந்துட்டு நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேன்னு வைங்களேன், ஸ்விக்கிங்கிறது ஒரு பிஸ்னஸ்ஸு, டாமினோஸ் பீஸாங்கிறது ஒரு பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் கிட்ட இந்த பிஸ்னஸ் வாங்கி அதுக்கப்புறமா கஸ்டமராக இருக்கிற என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறாங்க, புரிஞ்சா? ஸோ இப்போ வந்துட்டு B2Cக்கு மாடலுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸ்டார்பக்ஸ், ரிலையன்ஸ் இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. பிஸ்னஸ் டு பிஸ்னஸுக்கும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம இப்போ வாங்கிட்டு இருக்கிற ஸ்னாப்டீல், ஃப்ளிப்கார்ட், அலிபாபா, இந்தியா மார்ட், இது எல்லாமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா B2B மாடல சேர்ந்ததுதான். நெக்ஸ்ட் தேர்ட் மாடல்னா கன்சியூமர் டு கன்சியூமர், வாங்குறவனும் கன்சியூமர், விற்கிறவனும் கன்சியூமர். இது வந்துட்டு முக்கால்வாசியில் 100% என்னதுன்னா செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த C2C மாடலில் தான் வாங்கிப்பாங்க. உங்க அழகுக்கும் பர்சனாலிட்டிக்கும் இதெல்லாம் ஒரு வண்டியா சார், அப்கிரேட் பண்ணுங்க சார். துட்டியா இருக்குப்பா, உங்க வண்டியே கொடுக்கும் சார். முதல்ல OLX ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் தெரிவிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் அப்படி ஒரு போட்டோ எடுத்து ஃப்ரீ ஆட் போஸ்ட் பண்ணுங்க. ஹலோ, ஏ வண்டிக்கு இவ்வளோ ஆஃபரா? OLX-ல ஏதோ ஒன்று வித்துடலாம், வித்துரு மச்சி. குவிக்கரு, OLX, ஈபே இது எல்லாமே வந்துட்டு C2C மாடலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாயிண்ட்னா கஸ்டமர் டு பிஸ்னஸ்.
திறமசாலியாக இருக்கிற ஒருத்தனை ஒரு கம்பெனி வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சி டு பி. இங்கே திறமசாலி யார்னா கஸ்டமர், கம்பெனி யார்னா பிஸ்னஸ். இவங்களுக்கு பிளாட்ஃபார்மாக இருக்குதுன்னு நாக்குரி டாட் காம், மாஸ்டர் ரூபி இந்த மாதிரி எத்தனையோ வெப்சைட்ஸ். இதுதான் வந்துட்டு கஸ்டமர் டு பிஸ்னஸ் மாடல். Dragging yourself to work, find jobs you'd love to go to. On Naukri.com, India's number one job site. Oh yeah. Next point on the C2G, customer to government. இது நான் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா இந்த சீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எந்த பொருள் வாங்கினாலும், தீப்பெட்டியோ காரோ, தங்கமோ வைரமோ, ஹேர்பின்னோ ஏரோப்ளேனோ, எது வாங்கினாலும் விற்பனை வரி கட்டிட்டு வாங்குங்க. கடைக்காரர் பில் போடலன்னா கண்டிப்பா போட சொல்லுங்க. விற்பனை வரி அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டியது. ஒரு நாளைக்கு எவ்வளவு வரி ஏய்ப்பு நடக்குதுங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். விலை 2 ரூபாய் கம்மியா கிடைக்குதுன்னு பில் போடாம நீங்க வாங்குறதுனால மக்களுக்கு பயன்பட வேண்டிய வரி பணம் முதலாளிங்க கிட்ட கருப்பு பணமா போய் சேர்ந்துருது. அதனால தயவு செய்து சொல்றேன், விற்பனை வரி எல்லாரும் கட்டுங்க. யாராவது பில் கொடுக்கலன்னா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. கவர்மெண்ட் வந்து அவங்க வேலையை ஒரு சில பிஸ்னஸ் வச்சு செஞ்சுக்கிறாங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாஸ்போர்ட்லாம் எடுக்கிற வேலையை வந்து கவர்மெண்ட் இது, அது வந்துட்டு அவங்க வந்து டிசிஎஸ் கம்பெனி மூலமாக ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இது வந்துட்டு ஒரு பி டு ஜி. ஸோ இ காமர்ஸ் மாடல்ஸ் என்னென்ன அப்படின்னா, பி டு சி, பி டு பி, சி டு சி, சி டு பி, பி டு ஜி, அப்புறம் சி டு ஜி. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களே நீங்கள் பார்த்துங்க, முடிஞ்சா பக்கத்தில் ஒன்று சேர்த்து பார்த்துங்க. டாடா பை, டேக் கேர். We'll be right back.